திண்டிவனம் நகர திமுக செயல் வீரர்கள் கூட்டம் நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன் தலைமையில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டார். தொடங்கிய சில நிமிடங்களிலேயே நகர நிர்வாகிகள் அனைவருக்கும் ஏன் அழைப்பு விடுக்கவில்லை, சிறிய மண்டபத்தில் சிலருக்கு மட்டுமே அழைப்பு விடுத்து கூட்டத்தை நடத்துவது ஏன் என சிலர் கேள்வி எழுப்பியதால் செயல் வீரர்கள் கூட்டம் தொடக்கத்திலேயே சலசலத்தது. உடனே சேரை விட்டு எழுந்து மைக்கை பிடித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேச்சாற்றல் திமுகவினரின் அடிப்படை குணம். 100 பேர் கேள்வி கேட்டாலும் அதற்கு பதிலளிக்க தான் தயாராக இருக்கிறேன். விடிய விடிய கூட செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தப்படும் என்றும் கேள்வி கேட்பவர்கள் முன்னால் வாருங்கள் என்றும் அழைப்பு விடுத்தார். முதல் ஆளாக எழுந்து முன்னால் சென்ற இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டி கே பி ரமேஷ் தான் நடத்திய மருத்துவ முகாம் அழைப்பிதழில் மாவட்ட அவைத்தலைவர் சேகரின் பெயர் சேர்க்கப்படவில்லை என பிரச்சினை செய்தார்கள் என்றும் இதனால் 2 முறை அழைப்பிதழை திருத்தி அச்சடித்ததாகவும் கூறினார். ஆனால் தற்போதைய நகர செயல் வீரர்கள் கூட்டத்தில் இளைஞர் அணி துணை அமைப்பாளரான தன் பெயரை ஏன் சேர்க்கவில்லை என டி கே பி ரமேஷ் போர்க்குரல் எழுப்பினார். உங்கள் இஷ்டத்திற்கு பெயர் போட திமுக என்ன உங்கள் கட்சியா என நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணனை நோக்கி அவர் கேள்வி எழுப்பினார். பின் என்ன விடுங்க, முன்னாள் நகர செயலாளரான கபிலன் பெயரை ஏன் செயல் வீரர்கள் கூட்ட அழைப்பிதழில் போடவில்லை என டி கே பி ரமேஷ் கேள்வி எழுப்பியதோடு கபிலனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன் அழைக்கவும் இல்லை என்றும் பிரச்சனையை போட்டு உடைத்தார். அதற்கு முறையாக அழைப்புதல் கொடுத்ததாக நகர செயலாளர் கண்ணன் கூற வெகுண்டு எழுந்தார் முன்னாள் நகர செயலாளர் கபிலன். கண்ணனை பார்த்து அழைப்புதலை யார்கிட்ட கொடுத்த, ஏன் பொய் சொல்ற என மிகுந்த ஆக்ரோஷத்தோடு வாக்குவாதம் செய்தார் கபிலன். நகர செயலாளர் கண்ணன் முன்னாள் செயலாளர் கபிலன் இடையே நடந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் எல்லை மீற வார்த்தைகள் ஒருமையில் வர ஆரம்பித்தது. பின் ஒரு கட்டத்தில் பீப் போடும் அளவுக்கு இருவருக்கும் இடையே வார்த்தைகள் எல்லை தாண்டின. ஒரு கட்டத்தில் யாரும் பெரிய அளவில் சப்போர்ட்டுக்கு வராத காரணத்தினால் கூட்டத்தில் இருந்து கபிலன் வேக வேகமாக வெளியேறினார். அப்போது கபிலன் ஆதரவு கவுன்சிலர்களும் நிர்வாகிகளும் கூட்டம் நடைபெற்ற மண்டபத்தை காலி செய்துவிட்டு வெளியேறினர். உடனடியாக மைக்கை வாங்கிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வெளியேறுபவர்கள் வெளியேறட்டும், அவர்களின் பெயர்களை மட்டும் குறித்துக் கொள்ளுங்கள் என தனது ஆதரவாளர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார். இதனால் பின்னால் நடவடிக்கை எதுவும் எடுப்பார்களோ என பயந்து போன கபிலன் ஆதரவு நிர்வாகிகள் சிலர் அப்படியே மீண்டும் வந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கபிலன் ஆதரவு திமுக கவுன்சிலர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து தங்கள் பெயர்கள் செயல் வீரர்கள் கூட்ட அழைப்பிதழில் இல்லை என அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மஸ்தானிடம் முறையிட்டு வாக்குவாதம் செய்தனர். திமுக
செயல் வீரர்கள் கூட்டம் இப்படி வாக்குவாத களம் ஆனதன் பின்னணியில் அமைச்சர்கள் பொன்முடி செஞ்சி மஸ்தான் இடையிலான அதிகார மோதல் இருப்பதாக கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தின் ஒரே மாவட்ட செயலாளராக பொன்முடி இருந்து வந்தார். ஆனால் துணை பொதுச் செயலாளர் பதவி கிடைத்த பிறகு பொன்முடியிடமிருந்த மாவட்ட செயலாளர் பதவி பறிபோனது. அதே சமயம் செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு வந்துவிட்டார். இதனால் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மஸ்தான் தனது அதிகாரத்தை செலுத்தும் வகையில் நிர்வாகிகள் நியமனத்தில் தன் ஆதரவாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். அந்த வகையில் திண்டிவனம் நகர செயலாளர் பொறுப்பில் இருந்த பொன்முடி ஆதரவாளர் கபிலனை காலி செய்துவிட்டு தனது ஆதரவாளர் கண்ணனை அந்த பொறுப்பிற்கு கொண்டு வந்தார். இதேபோல் திண்டிவனம் நகர இளைஞர் அணி நிர்வாகிகள் நியமனத்தில் பொன்முடி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தனது ஆதரவாளர்களுக்கு பதவியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்படி பதவி பெற்ற நிர்வாகிகள் அண்மையில் வைத்த பேனர்களில் மாவட்ட செயலாளர் மஸ்தானின் புகைப்படத்தை விட பொன்முடியின் புகைப்படத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர். இதனால் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாகவே மஸ்தான் தனது ஆதரவாளரான நகர செயலாளர் கண்ணன் மூலம் செயல் வீரர்கள் கூட்ட அழைப்பிதழில் பொன்முடி ஆதரவாளர்களை புறக்கணிக்க வைத்துவிட்டதாக கூறப்படுகிறது.